வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிங்கப்பூரில் பிரபலமாக பேசப்படுற இந்த டக் டூர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்த பயணம் பார்த்திங்கன்னா சன்டெக் சிட்டி சிங்கப்பூர் மால்லேருந்து தான் தொடங்குது. இங்கேருந்து தொடங்குகிற இந்த பயணம் வந்து தரையிலிருந்து தண்ணீரில் பயணம் செய்யுதுங்க. இதுதான் இந்த ரைடோட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரைடு எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. இப்போ நாங்கள் வாகனத்தில் ஏறி தயார் நிலையில் இருக்கோம். இந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருக்கோம். இந்த இடங்கள்லாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குல்ல. நம்ம அழகாக அமர்ந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி அவங்க அழகாக செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பயணம் செய்ய போகிற இடத்தோட வரைபடம். இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா தரையில் நம்ம போயிட்டு தண்ணீரில் இறங்கி ஃப்ளையர், கார்டன்ஸ் பை த பே, மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல், மெர்லியன், இந்த இடங்களை தண்ணீர்லேருந்து அழகான காட்சிகளை நம்ம காண போகிறோம். இதுதான் இந்த ரைடோட முக்கியத்துவம். இந்த ரைடு எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்மளோட வாகனம் வந்து சன்டெக் சிட்டி மால்லேருந்து நகர தொடங்கிருச்சு. நம்ம போகிற வழிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கவனமாக பார்க்கலாம், வாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம பயணம் செஞ்சு நம்ம வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம தண்ணீரில் இறங்கி பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டக் தண்ணீரில் இறங்கி நீந்தறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய டக் இறங்கி தண்ணீரில் நீந்த போது நம்மளும் அதோட எப்படி பயணம் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் தரையிலிருந்து தண்ணியில் இறங்குற மாதிரி பயணம் வந்து நமக்கு எல்லா இடங்களும் கிடைக்காது. இங்கே ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நமக்கு எதிரில் தெரிகிறது வந்து கார்டன்ஸ் பை த பேல இருக்கிற முக்கியமான இரண்டு இடங்கள். நமக்கு இடது புறமாக இருக்கிறது வந்து கிளவுட் ஃபாரஸ்ட், வலது புறமாக இருக்கிறது வந்து ஃப்ளவர் டூம். இந்த ஃப்ளவர் டூம் கிளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் ட்ரீ அழகாகவே காணப்படுது. இந்த கார்டன்ஸ் பை த பேல 18 ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் இருக்குங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் வந்து இரவு நேரங்களில் வண்ண மயத்தில் காணப்படும். Thank you.
நம்மளோட எதிரில் தெரிகிற இந்த பிரிட்ஜுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஹெலிக்ஸ் பிரிட்ஜ் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இந்த ஹெலிக்ஸ் பிரிட்ஜ் வந்து ரொம்பவே வண்ணமயத்தில் இரவு நேரங்களில் காணப்படுங்க. நமக்கு எதிரில் தாமரை வடிவத்தில் தெரிகிறது வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் மியூசியம். நம்ம இப்போ பார்க்கறது வந்து ஃபுட்பால் கிரவுண்டுங்க. இந்த கிரவுண்டை தொடர்ந்து நம்ம பார்க்கறது வந்து காவ்ஸ் அப்படின்ற ஒரு பொம்மை. இந்த பொம்மை வந்து கிட்டத்தட்ட 42 மீட்டர் நீளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட டக் வந்து மெர்லியன் பார்க் கிட்ட வந்துருச்சு. இந்த மெர்லியன் பார்க் வந்து சிங்கப்பூரோட சிக்னேச்சர் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெர்லியனை சுற்றி நிறைய பல கட்டிடங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த கட்டிடங்கள்லாம் ரொம்பவே அழகாக காணப்படும். இப்போ நம்ம டக் டூர் மாதிரி இன்னொரு டக் டூரில் பலர் போயிட்டுருக்காங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ பார்க்கறது தான் வந்து மெர்லயன். இந்த மெர்லயன் பார்த்தீங்கன்னா சிங்கம் தலை கொண்ட மீன் உடம்போடு இருக்கிற ஒரு உருவம். இந்த உருவம் ஏன் வந்தது அப்படின்றதுக்கு பல கதைகள் இருக்குது. இந்த இடத்தை தான் வந்து சிங்கப்பூரோட சிக்னேச்சர் பிளேஸாக சொல்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்கறது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஃபேமஸான மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல். நம்ம இப்போ பார்க்கறது வந்து சிங்கப்பூர் ஃப்ளையர். இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 165 மீட்டர். இதுதான் வந்து ஏசியாவிலேயே மிக உயரமான ஜெயிண்ட் வீலாக வந்து கருதப்படுது. எதிரில் தெரிகிற இந்த இடம் வந்து சிங்கப்பூர் ஃபார்முலா 1 ரேஸ் நடக்கிற இடம். இரவு நேரங்களில் இந்த இடம் ரொம்பவே அழகாக காணப்படும்.
நம்மளுடைய டக் வந்து தண்ணியில் ரொம்பவே அழகாக நீந்தி நமக்கு நிறைய இடங்களை காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தரையில் சில இடங்களை பார்க்கலாம் வாங்க. நம்ம வாகன ஓட்டுநர் இடத்தை பார்த்தீங்கன்னா தரையில் போகிறதுக்கும் தண்ணீரில் போகிறதுக்கும் தேவையான பொருட்களை அழகாகவே பொருத்திருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த வாகனம். நம்ம இப்போ பார்க்குற இந்த மரங்கள்லாம் ரொம்பவே பழமை வாய்ந்த மரங்கள். இந்த மரங்கள்லாம் ரொம்பவே அழகாக பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. இங்கே நம்ம சன்டெக் சிட்டியை இப்போ நெருங்கிட்டோம். நம்ம எல்லா இடங்களும் ரொம்பவே அழகாக சுற்றி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி டக்டூர் மூலமாக நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோ பார்க்க